வணக்கம். அம்மாவின் தென்னல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு கத்தரிக்காய் மாங்காய் போட்ட புளிக்குழம்பு தான். அது கத்தரிக்காய் நறுக்கியிருக்கேன். 1/4 கிலோ கத்தரிக்காய், 4 துண்டு மாங்காய், சாம்பார் வெங்காயம், பூண்டு, சாம்பார் பொடி 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, இந்த பக்கம் புளி கரைச்சல் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வெந்தயம் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட மிளகு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, தனியா 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சுப்போம். இது கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டியில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு தாளிச்சிடலாம், கடுகு பூண்டு வதக்கிடலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ சட்டியில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்தோன்னா நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கருவேப்பில்லை, இப்போ பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு வதங்கட்டும். அடுத்தது நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு சாம்பார் வெங்காயம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கணும் தக்காளி. இப்போ போட்ட தக்காளி எல்லாமே வதங்கியாச்சு பூண்டு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் பூண்டு மாங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணுறதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது கத்திரிக்காய் நல்லா வதங்கியாச்சு. இந்த சாம்பார் பொடியும் குழம்பு தூளையும் சேர்த்துடலாம். அதோட புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு. கடைசியாக தான் நம்ம அந்த பொடியை சேர்க்கணும். இது நல்லா கொதி வரட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது குழம்பு நல்லா பச்சைவாடை போக நல்லா கொதிச்சாச்சு. கத்திரிக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடி வறுத்தது தான், அதனால் உங்களுக்கு ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை. பொடி கலந்து 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். உப்பும் சேர்த்துக்கோம். கருவேப்பிலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான செட்டிநாடு கத்திரிக்காய் மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. மாங்காயில் இருக்க புளிப்பும் இதில் இறங்கி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.